மனிதர்களாக நாம் வாழும் காலத்தில் பணம் மற்றும் பொருள் இவைதான் வாழ்க்கை என்று எண்ணி அவற்றை அடைய எந்த எல்லைக்கும் செல்கிறோம் என்னதான் தவறு செய்தாலும் செல்வந்தர்களையே இந்த உலகம் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடும் உண்மைதான் அவற்றில் துரோகம் அறத்திற்கு எதிராக நடப்பது என எல்லாம் அடங்கும் இப்படிப்பட்ட மனிதன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தன்னை உணர்ந்து தான் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி மிகுந்த மனம் வருத்தம் அடைகிறான் என்று வைத்துக் கொள்வோம் என்னதான் தவறு செய்தாலும் தன் இளமை காலத்திலேயே எல்லாவற்றையும் உணர்ந்து விடுகிறான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணனமுமாக தான் செய்த தவறுகளை நினைத்து வருந்துகின்றான் தன்னை அறிவதுதான் இந்த ஆன்மாவின் நோக்கம் என்றால் அவன் தன்னை உணர்ந்து விட்டான் தானே இவன் ஆன்மமுக்தி பெறுமா அல்லது மறுபறவி எடுக்குமா மறுபறவி எடுக்கும் என்றால் இது ஒரு முடிவற்ற நிலையாக நடந்து கொண்டே இருப்பது தானே இது வந்து விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி ஒரு இடத்த தவிர என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு மனிதன் வந்து தம் வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செய்கிறான் செய்யக்கூடிய தவறை வந்து அவன் உணர்ந்து விடுகிறான் அப்படின்னு வச்சுக்கோமே அந்த தவறை உணர்ந்ததற்கு பிறகு தான் தவறு செஞ்சுட்டோம் 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 அப்படின்னு சொல்லி அந்த மன வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து தன்னை உணர்ந்தவன் அப்படிங்கிறது கிடையாது அவன் செய்த தவறை உணர்ந்தவனையே தவிர தன்னை உணர்ந்தவன் அப்படிங்கிறது கிடையாது தன்னை உணர்ந்தவர்களுடைய நிலை நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் விஸ்வாமித்திரர் எடுத்துக்குவோமா அவர் வந்து ஒரு அரசராக இருந்தார் போர் போர் போர்னு ஏகப்பட்ட போர் செய்தார் தன்னுடைய மக்களை கவனிக்காமல் விட்டுட்டார் அதனால் நாட்டில் பெரும் பஞ்சம் அப்படிங்கிறது வந்துருச்சு அதற்காக வசிஷ்டர் போய் பார்க்குறாரு அங்கே அரசருக்கு உண்டான பொருட்களை எல்லாம் காமதேனு மூலமாக வசிஷ்டர் கொடுத்தார் ஆனால் அரசருனுடைய எண்ணம் என்னவாக இருந்தது மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் அந்த காமதேனு வந்து பறிச்சுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தார் ஆனால் அவரால் முடியல அவருடைய படை வீரர்கள்லாம் காமதேனுக்கிட்ட தோற்று போகுது அப்போ இது என்ன அப்படி ஒரு நிலை அப்படின்னு இந்த ஒரு ஆளுக்கு வந்து நான் ஒரு அரசர் இந்த ஆளுக்கு என்ன இப்படி ஒரு சக்தி அப்படின்னு கேட்டால் அவர் வந்து பிரம்ம ரிஷி ஒருத்தர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தபசி அப்போது ஒரு தபசிக்கு இப்படி ஒன்று நடக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு 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 எண்ணத்தில் அவரும் வந்து என்ன செய்ய போகிறார் தியானம் செய்யறதுக்கு போகிறார் அவரும் ஒரு நல்ல நிலையை அடைகிறார் அடைந்து முடிந்ததற்கு பிறகும் அவரை வந்து அந்த பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லி யாருமே ஒத்துக்கிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட நான் என்ற அகம்பாவம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்தது அந்த ஒன்றை வந்து கடைசியில் போக்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு அந்த நான் என்ற அகம்பாவம் அவர்கள் அவர்கிட்ட இருந்து முழுமையாக நீங்கினதற்கு பிறகு தான் அவர் வந்து அந்த பிரம்மரிஷியை அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல இதெல்லாம் நிலையற்றது இது எல்லாமே வந்து நான் செய்ததெல்லாமே தவறு தான் அப்படிங்கிறத உணர்ந்தாலும் அதை உணர்ந்து அந்த தவறை மறுபடியும் செய்யாமல் அவன் அடுத்ததுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் இது நிலை இல்லாதது இந்த நிலையில்லாத தன்மையை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நகந்தவன் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அதற்கு பேர் தான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செய்த தவறையே நினச்சி 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 மருந்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனோநிலையில் எந்த விதமான ஒரு நிம்மதியும் கிடைக்கவே கிடைக்காது செஞ்சது செஞ்சாச்சு நடந்தது நடந்தது அது நம்ம ஒரு காலத்துலேயும் மாற்றவே முடியாது அதை நம்ம முழுக்க முழுக்க உணர்ந்ததற்கு பிறகு இனிமேல் இந்த வாழ்க்கையே பயனற்றது இந்த வாழ்க்கையை ஒரு நிலையற்றது அப்படிங்கிறத உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்னா தான் செய்த தவறை வந்து அப்படியே இருந்து இருந்து நினச்சி அவனை போட்டு அழுத்திக்காமல் அதுலேருந்து கடந்து போய் எது சரியான பாதையோ அந்த சரியான பாதைக்கு போயிடுவான் அவனுக்கு அதற்கு மேலே இந்த உலகத்தின் மேலே எந்த விதமான ஒரு பிடிப்பும் வராது அசோக மகாராஜா எடுத்துக்கங்களேன் பெரும் போர் நடந்தது அவர் அது வரைக்கும் பெரிய ஒரு நம் போரில் ஜெயிச்சிட்டேங்கிற ஒரு ஆணவத்திலையும் கர்வத்திலையும் இருந்தார் போர்க்களம் போய் பார்த்தார் அத்தனை மக்கள் வந்து இறந்திருந்ததை பார்க்கும்பொழுது அவர்னால் அவர் அவர் அவரை அவர் அவர்னால் அவரை சமாதானப்படுத்திக்கவே முடியல ஒரு போர் வீரன் வந்து இப்போ அப்போன்னு சாக கிடக்கிறான் தண்ணி வேணும்னு கேட்குறான் அவர் தண்ணி கொடுக்கறதுக்கு போறார் அவன் வந்து எதிரி நாட்டவன் தண்ணியை தட்டி விட்டுறான் இப்படியுமா நீங்க இருப்பீங்க என் ஒருவனால இவ்வளவு பெரிய பேரழிவா அவ்வளோதான் முடிஞ்சது அவர் அந்த தவறு அவர் செய்தார் தவறை உணர்ந்தார் தவறை நினைத்து 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 அவர் வாடி வதங்கலை எல்லா இது நிலையற்ற இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமான்னு சொல்லி பேசாம போய் அந்த பௌத்தத்துல சேர்ந்தார் ஒரு பிற ஒரு பெரிய தவசையா மாறிட்டார் முடிஞ்சுது இதுதான் உண்மையாலுமே க்ரோத்து நான் செஞ்ச தவறுங்கிறத உணர்ந்துட்டு அதுலேருந்து வெளியே வந்து எது சரியான வழி அப்படிங்கிறத பார்த்து அந்த ஒரே மனோநிலையோடு இருந்து போகிறார்கள் பார்த்தீங்களா அப்படி போகக்கூடியவர் அதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படி போகிறாங்க பாருங்கள் எந்த விதமான ஒரு மனோ வேறுபாடும் இல்லாமல் ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறது அதற்கப்பறம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு எந்த விதமான ஆசாபாசங்களும் அவர்களுக்கு இருக்காது பட்டினத்தார் எடுத்துக்குமே அவர் என்ன பண்ணினார் அவர் வந்து தன்னுடைய மகனை வந்து வணிகத்திற்கு அனுப்புனார் சாமி தான் மகனாக வந்தது வணிகத்திற்கு அனுப்புனார் பொன்பொருளுக்கு பதிலாக வரட்டியை கொண்டு வந்தாங்க வரட்டியை உடச்சி பார்த்தா உள்ளே பொன்பொருள் இருந்தது ஆனால் அதற்கு முன்னாடியே மகனை திட்டியிருப்பார் அந்த வருத்தத்தில் வந்து பார்க்கும்பொழுது கடைசியாக இருந்து கிடைச்ச ஒரே வார்த்தை என்ன காதற்று ஊசியும் வாராதுகானும் கடை வழக்கை அவ்வளோதான் இந்த கா ஊசி இந்த நூல் ஓ போக்குற போடுற அந்த ஓட்டை இருக்குல்ல அதுதான் அந்த ஊசியினுடைய காது போல் அந்த ஊசியினுடைய அந்த காது முறிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊசி எதுக்குமே பயன்படாதது அதுக்கப்புறம் அப்போ அப்படி எதுக்குமே பயன்படாது அந்த ஊசி கூட நீ அப்புறம் உங்ககிட்ட வராது நீ என்னத்து மேல இது மேலெல்லாம் ஆசை வச்சுட்டு இருக்கியாங்கிறத அதுக்கு உண்டான பொருள் காதற்ற ஊசியும் வாராதகவனும் கடை வழிக்கு நீ சேர்த்தேன்னா அது கூட அந்த பயன்றி ஒன்று கூட உங்கள்கிட்ட வராது நீ இதெல்லாம் பெரிய பயனாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவுட் எல்லாத்தையும் விட்டுட்டார் பேசாமல் ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிட்டு ஒருவர்த்த ஒரு துண்டு தான் கட்டியிருப்பார் பட்டினத்தார் பேசாமல் கிளம்பி போயிட்டார் ஒரு பாட்டுக்கு அப்போது அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நிறைய மனோ வேறுபாடுகள் இருந்தது அதுலேருந்து ஒவ்வொன்றா படிப்பனைகளோடு அவர் வந்து வெளியே வந்தார் அப்போ இதெல்லாம் தாண்டி வரும் பொழுது அவருக்கு ஒரு முக்தி நிலை அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் அவருக்கு கிடைக்கிது நல்லா புரிஞ்சுக்கணும் பத்திரிகிரியரோடதை சொல்லட்டுமா அப்போ பத்திரிகிரியார் நாடு விட்டேன் மனைவிட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னார் கையில் ஓடும் நாய் இருந்தது அது மேலே இருந்த பற்று அவர் வந்து திருப்பி இங்கே பிடிச்சிக்கிட்டே இருந்தது அதையும் தொலைத்தார் பட்டினத்தாருக்கு முன்னாடியே பத்திரிகிரியார் ஒரு நிலை பாண்டவன மன நிலையோடு இருந்ததுனால் அவர் முக்தி போயிட்டார் அப்போ இங்கே என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால் தவறு செய்தேன் இந்த உலக வாழ்க்கை நிலையற்றுதுங்கிறது எல்லாத்தையும் உணர்ந்தேன் அப்படிங்கிறது ஓகே ஆனால் அதையவே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பயணம் இல்லை அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து என்னமற்ற நிலையில் அமைதியான மனோநிலையில் இருப்பதே உண்மையான ஆன்மீகத்திற்குண்டான வழி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவர்கள் மட்டுமே பிறவாநிலை அடைவார்களே அன்றி மித்த யாருமே பிறவானிலை அப்படிங்கிறத அடைய மாட்டாங்க அடையவும் முடியாது எண்ணங்கள் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக அதற்குண்டான காலமும் அதற்குண்டான உடலையும் எடுத்து இந்த ஆன்மா மறுபடியும் மறுபடியும் பிறந்தே தீரும் காரணம் எண்ணம் எழுவதற்குண்டான அந்த ஒரே காரணத்தினால தான் அப்போ என் பிறவா நிலை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரே வழி எண்ணம் எழாமல் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உண்டான ஒரே வழி எல்லா ஞானிகள் சொன்னதையும் பாருங்கள் எல்லா மார்க்கத்தையும் எடுத்து பாருங்கள் எல்லா மார்க்கங்கள்லேயும் ஞானிகள் எப்படி ஞானம் அடைந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணமற்ற நிலையில் அமைதியான ஒரே நிலையில் உட்கார்ந்து தான் அவர்கள் அந்த ஞானத்தை அடைந்திருப்பார்கள் என்ன மார்க்கத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க இந்தியாவில் தொண்டு தொற்று இருக்கக்கூடிய அந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கங்களையும் எடுத்துக்கங்க பிற நாட்டிலிருந்து வந்து நமக்கு தெரிய தெரிய வந்த அந்த மார்க்கத்தையும் எடுத்துக்கங்க எல்லா மார்க்கத்திலும் ஞானியர்கள் மன ஒருநிலைப்பாட்டோட ஒரு காலத்திலனாலும் ஒரு காலத்தில் தமமையேற்றி இருப்பார்கள் அந்த என்ன ஒருநிலைப்பாட்டினாலும் அவர்கள் தன்னுடைய நிலையை உணர்ந்திருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு ஞானம் கிடைத்திருந்திருக்கும் அவர்களையே இந்த உலகம் கொண்டாடுகிறது அவர்களே பிறவா நிலை அடையக்கூடியவர்களாகவும் சித்திக்கப்பட்டவர்கள் மெத்த எல்லாருமே தான் இருப்போம் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு இதுக்காக நீங்க போய் ஏதாவது நாலு கிளாஸுக்கு போனோம் அதை பண்ணு இதை பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது அவசியம் ஏதாவது ஒன்று இருக்கா ஒன்றும் இல்லை இதை சொல்லும் பொழுது ஒரு வீடியோவில் ஒருத்தங்க போட்டிருந்தாங்க இன்னொரு கமெண்ட்டு இதெல்லாம் தேவையில்லை வள்ளலாருனுடைய ஜீவகாரண்யத்தை பயிற்சி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரிக்கு உண்மையாலுமே ஜீவகாரண்யம் என்னென்னு என்னன்னு புரிஞ்சுதா புரியலையானு எனக்கு தெரியல ஜீவன் மேல் கருணையாக இருப்பது இவ்வளோ தான் ஜீவகாரணியம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் ஜீவன் மேல் கருணையாக இருப்பது அப்படின்னு சொன்னால் என்னென்னா கருதிங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மாடு கோழி இது மேலே மட்டும்தான் ஜீவகாரண்யம் இது இதை வந்து செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜீவகாரண்யம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜீவன் என்ன ஆகுறது என்றைக்கி அதை யோசிச்சுருக்கீங்களா அந்த மாதிரி எதாவது பார்த்துருக்கீங்களா பிற மனிதனுடைய சீவனை பற்றி என்றைக்கி அது யோசிச்சுருக்கீங்களா ஆடு மாடு கோழி மட்டும்தான் இருக்கீங்க சரி இந்த எறும்பு ஈ பூரா இந்த இளதலை இதெல்லாம் உயிர் தானே அதெல்லாம் என்ன பண்ணுறது இதை நான் எப்போ கேட்டாலுமே என்னை ஹண்டிண்டியன்றாங்க ஏன்னா நாடு மாடு கோழி அவங்க சாப்பிட்றதில்லை அப்படிங்கிறதுனால அந்த கேட்டகரி ஆட்களுக்கு அது மட்டும் தான் தவறாக தெரியுது இப்போ நான் அதற்கப்புறம் சொன்ன இந்த எதையுமே வந்து அவங்க கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா அந்த வாழ்க்கையில் அவங்க வந்து பிடிப்போடு தான் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க ஆய் காலம் முழுசும் ஜீவகாரண்யம் ஜீவகாரண்யம்னு சொல்லிட்டு வள்ளலாரை வந்து புகழ்ந்து பேசிட்டு அவர் நூட்களை வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறதுனால பிறவநிலையில ஒன்றும் அடையவே முடியாது ஏன்னால் வள்ளலார் சொன்ன ஜீவகாரண்யத்தை யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை சீவன் மேல் கரணையாக இருப்பது நீங்கள் வந்து ஆடு மாடி கோழி சாப்பிட்லீங்க வெஜிடேரியன் நான் அப்படிங்கிறது இல்லை வீகன் இப்போ புதுசாக ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா வீகன் அப்படிங்கிறது நான் சரி நீங்கள் அதெல்லாமே இருக்கட்டும் எல்லாம் ஒத்துக்குவோம் அந்த இளதலைக்கும் உயிர் இருக்குது அதை பிடுங்காமல் இருக்க வேண்டியது தானே முடியாது ஏன் பட்டினி தான் கிடக்கணும் சாவது தான் வேணும் ஸோ அதனால் அதுவும் முடியாது சரி பரவாயில்லப்பா அது ஒரு எக்ஸப்ஷன் வச்சுக்கோமே ஓகே வீட்டுக்குள்ளே எலி வந்து ஒரு அட்டகாசம் பண்ணுது அந்த எலி என்ன பண்ணுவீங்க ராத்திரி பூரா கொசு கடிச்சிக்கிட்டே இருக்குது கொசு வெண்ணு ஒன்றுவீங்க இல்லை அந்த வீட்டில் இருக்கிற கூடிய பொருளில் மேலே எல்லாத்துலேயுமே எறும்பு ஊறிகிட்டே இருக்குது இப்போ இந்த எறும்பு என்ன ஒன்றுவிங்க இல்லை குளிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு பூரா வந்துருச்சு பூரான என்ன ஒன்றுவீங்க சட்டு ஞாயிறோம் பூரானு இல்லையா இப்போ இங்கே ஜீவகாரண்யம் எல்லாம் எங்கே போச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய தேவை அப்படின்னு வரும்பொழுது நான் அதுக்கு ஒரு சாக்கு கண் முடிச்சுட்டேன் அந்த சாக்குக்குள்ளே போய் ஜீவகாரண்யம் அப்படிங்கிறது போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து நான்வெஜ் சாப்பிடலேங்கிறனால ஜி அந்த இடத்துல ஜீவகாரண்யம் அப்படிங்கிறது வந்துடுச்சு சரியா இதெல்லாம் இது ஒரு பக்கம் இது ஒரு கேட்டகரி அப்போது அடுபாடி கோழி தவறுனா இங்கே பண்ணுறது எல்லாமே தவறு தான் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி எல்லாம் இல்லை இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் சரிப்பா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் பரவாயில்ல ஏன்னா எனக்கு பாதிப்பு கொடுக்குது இல்லை அதனால அதை கொள்ளுறதில்ல எனக்கு தவறு இல்லைன்னு சரி அது 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 ஒரு பக்கம் வச்சுக்குவோமே உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க கொண்டாட்டி இருக்காங்க கணவர் இருக்கார் பிள்ளைகள் இருக்காங்க உற்றார் சுற்றம்னு எல்லாருமே இருக்காங்க எல்லாத்திட்டையும் வள்ளு வள்ளு நுழுந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே அவர்கள் நல்லதே சொன்னாலும் சரி ஆனால் நம்ம கேட்காம ஒரு மாதிரி மூர்க்கத்தனமான ஒரு ஆளாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் என்னாலும் ஒரு நேரத்தில் பிறர் மனம் காயப்படக்கூடிய மாதிரி பேசிட்டோம் அந்த இடத்துல அந்த சீவன் பாதிக்கப்படுது உங்களால் வந்து அந்த ஒரு ஆன்மை வந்து பாதிக்கப்படுது இப்போ என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் ஜீவகாரண்யமாக தெரியலையா ஜீவன் மேல் கருணையாக இருப்பதாக உங்களுக்கு வந்து தெரியலையா அப்போ அதுவும் ஜீவனை பாதிக்கக்கூடியதற்குண்டான ஒரு ஒப்பான ஒரு வேலை தானே அப்போ அது அது பரவாயில்லையா ஏன்னா அது சராசரி வாழ்க்கையாக அது அப்படிதாங்க வாழ்க்கைன்னு அப்படிதாங்க இருக்கும் ஞானியர்கள் அப்படி இல்லையே ஆனால் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சாக்கு தேடிக்கிறோமே இப்போ எங்கள் ஜீவகாரண்யம் போச்சு கதவை திறந்து வெளிய விட்டிங்களா இல்லை அடுத்து நீங்கள் முதல்ல நிம்மதியாக இருக்கீங்களா அது முதல்ல கேட்போமா எல்லா ஊரெல்லாம் விட்டுருவோங்க நீங்கள் முதல் நிம்மதியாக இருக்கீங்களா உங்கள் ஜீவனுக்கு நீங்கள் கருணையோடு இருக்கிறீங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்களா நிம்மதியாக தான் அந்த வாழ்க்கையில் இருக்கீங்களா இது இது இதெல்லாம் என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா அப்போது அதெல்லாம் பொழுது உங்கள் கிட்டேயே உங்கள் மேலேயே இல்லாத கருணை நீங்கள் எந்த ஜீவன் மேலே கொண்டு போய் காட்டுவீங்க முதல்ல அது நீங்கள் உணர்ந்துருக்கணும் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இல்லையா இதெல்லாம் நடக்காதப்போ எந்த ஜீவன் மேலே நீங்கள் கொண்டு போய் கருணையை காட்ட முடியும் உங்களால் முடியுமா நீங்களே உணராத அமைதியை இன்னொருத்தங்க மேலே உங்களால் எப்படி காட்ட முடியும் ஒரு தெரிந்த ஒரு பொருள் மேலே தான் வந்து தெரிந்த ஒரு பொருள் தான் உங்களுக்கு கற்பனையாகவும் எண்ணங்களாகவும் வரும் அந்த தெரிந்த ஒரு பொருள் மேலே தான் உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் நீங்களே உணராத போய் இன்னொன்று மேலே உங்களுக்கு எப்படி அந்த கருணை அப்படிங்கிறது வரும் அப்போது முதல்ல வள்ளலார் சொன்னார்னா வள்ளலார் மாதிரி நம்ம இருக்கணும் அட்லீஸ்ட் இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் வந்து அவர் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்கிறது தெரியுமா எப்போ எந்திரிக்கணும் எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணும் எப்படி குளிக்கணும் எப்படி மலஜலம் கழிக்கணும் இது எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு இருக்குது என்றைக்காவது அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏன்னா வாழ்க்கையினோட ஓட்டம் அப்படி அதனால பரவாயில்ல இல்லை ஆனால் எங்கே போனாலும் ஜீ ஜீவகாரண்யங்க அந்த ஜீவகாரண்யம் என்ன ஆடு மாடி கோழி சாப்பிடக்கூடாது இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை வேறு எதுவுமே ஜீவகாரண்யம் கிடையாது இது ஒன்று மட்டும்தான் ஜீவகாரண்யம் ஆன்மீகங்கிறது உண்மையாலுமே இன்றைக்கி தவறாக கற்றுக்கொடுக்கப்படுகிறது தவறாக போதிக்கப்படுகிறது தவறாக உணர்ந்து கொள்ளவும் படுகிறது ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த உலகம் நிலையற்றது அப்படிங்கிறத உணர்த்துவதற்குண்டான அந்த ஒரு விஷயம் தான் உண்மையாலுமே ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிலையற்றது அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் உணர்ந்துட்டேன் நேரத்தவங்கத்தவங்க போட்டிருந்தாங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது மனம்னு ஒன்று மனம் மன மகிழ்ச்சி அப்படின்னு ஒன்று கிடையாது வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நேரத்தவங்கத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மனமே இல்லைங்க பொழுது மகிழ்ச்சிங்கிறதுக்கு உண்டான எண்ணம் எங்கிருந்து வந்தது அந்த உணர்வு எங்கிருந்து வந்தது மகிழ்ச்சின்னு ஒன்று வந்தாலே அடுத்த துக்கம்னு ஒன்னு பின்னாடியே வரும் அந்த உணர்ந்தவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதே மனமே இல்லைங்க எனக்கு நான் அந்த நிலையை அடைஞ்சிக்கிட்டேன் அவங்களே ஒரு டிக்ளரேஷன் போட்டுக்கிட்டாங்க அவங்களுடைய வளர்ச்சியை அங்கேயே தடுத்துட்டாங்க அவங்களே புரிதாக நம்ம எங்கேயோ போகணும்னு நினச்சிக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் அதனால் ஆன்மீகத்திற்குண்டான உண்டான தவறான ஒரு புரிதலும் தவறான ஒரு பாதையிலையும் போக வேண்டாங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறதுக்கு வந்தது ஆன்மீகம் முழுக்க முழுக்க பிரவா நிலை அடைகிறதுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இதற்கு என்ன ஒரே வழி என்ன மற்ற நிலையில் இருப்பது தான் ஒரே வழி இதற்கு நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த வழிமுறையை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அங்கே சொல்லித்தரவங்களுக்கே நிறைய இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னென்னு புரியறதில்ல கடவுள் படைத்தார்னு சொல்கிறாங்க ஆன்மீகவாதிகள் எப்படிங்க ஆன்மீகத்தை உணர்ந்தவன் கடவுள்னு ஒரு உருவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடவுள் படைத்தார் கடவுள் உணர்வுகளை கொடுத்தார் கடவுள்கிட்ட நம்ம போகிறோம் அந்த உருவகமாகவே அவர்கள் வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர்கள்னால் உங்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நிறைய இடத்துக்கு போகிறீங்க என்ன நிறையா மெசேஜ் நான் பார்க்குறது உண்டு மெயில் உண்டு அதனால தான் சொல்கிறேன் எனக்கு யார் மேலே கால் போனச்சு இல்லை எனக்கு என்ன வந்தது அதனால் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இறைவனை அடைவது மிகுந்த எளிமையான ஒரு காரியம்னு நம்மளுடைய ஞானியர்கள் சொல்கிறாங்க ஏன் உன்னோட எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த எண்ணத்தை நிறுத்திட்டேன்னா எல்லா வேலையும் முடிஞ்சும் அவ்வளோ தான் இறைவனை உணர்வதற்கு கொஞ்சம் அந்த எண்ணம் நிற்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் நின்ன எண்ணத்தை அப்படியே நிறுத்துறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் நிறுத்திட்டேன்னா நீ இறைவனை உணர்ந்துடலாம் சேஷேத்ரி சுவாமிகள் சொல்கிறதில்ல மூணே நாலே மணி நேரம் தத்வாலே பாபான்னு நினைக்கிறேன் இல்லை இன்னொருத்தர் இன்னொருத்தர் ஒரு பேர் மறந்துட்டேன் மூணு மணி நேரம் அமைதியாக இருந்தேனே இறைவனை உணர்ந்துடலாம்ங்கிறார் உண்மைதான் மூணு மணி நேரத்தில் நீ இறைவனை யாருன்னு உணர்ந்துடலாம் நாலே மணி நேரத்தில் இறைவனாகவே நீ மாறிடலாம் ஆனால் நாலு மணி நேரம் நீ அமைதியாக பேசாமல் என்ன மற்ற நிலையில் இருக்கணும் இவ்வளோ தான் ஸோ இவ்வளோ தான் உண்மையாலுமே ஆன்மீகம் இது இதுக்கு யாராவது தனியாக ஒருத்தர் சொல்லி அவர்கள் அப்படி இப்படின்னு ஏதோ மேஜிக் பண்ணி தான் உங்களை அவங்க என்ன மேஜிக் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி மனசு வந்து அமைதியாக இருக்கும் உங்கள் மனசு நீங்கள் தான் அமைதிப்படுத்திக்கணும் அது எப்படி இன்னொருத்தங்கனால அமைதியாகும் புரிதா எங்கே எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியுதா எதுக்கு உண்மையாலுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இவ்வளோ தான் உண்மையாலுமே ஆன்மீகம் ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கு உண்டான பதிவு ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினை வந்து நேற்று நான் அட்ரெஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு உண்டான காரணம் ஒரு வேளை அது சகோதரரா சகோதரியான்னு தெரியல அவங்க பேர் அதில் இல்லை ஸோ அதனால் ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் இப்போ நம்மளை இவ்வளோ நேரம் பார்த்து நம்மளுடைய நேயர்களுக்காக தான் இந்த ஒரு காணொளி நாளை சந்திப்போம் வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் ஸோ அதுவரையும் தொடர் எழுந்திரங்கள்னு நான் அவங்களை தெரிந்தெடுப்பேன் நன்றி